ஸ்ரீ ராகவேந்திரரும் ஸ்ரீ வரதேந்திரரும் காட்சி தந்த புனே. ஸ்ரீ ராகவேந்திர மகிமை இரண்டாம் பாகத்தில் ஓரிடத்தில் நில்லாத ஸ்ரீ தீரேந்திரர் என்னும் தலைப்பிலான சிறு அத்தியாயத்தில் ஸ்ரீமத் வாதேந்திர தீர்த்தர், ஸ்ரீ வசுதேந்திர தீர்த்தர், ஸ்ரீ வரதேந்திர தீர்த்தர், ஸ்ரீ தீரேந்திர தீர்த்தர், ஸ்ரீ புவனேந்திர தீர்த்தர் என வரிசை கிரமமாய் ஸ்ரீ ராகவேந்திரருக்கு பின்னால் ஐந்தாவது பீடாதிபதியிலிருந்து ஒன்பதாவது பீடாதிபதி வரை ஸ்ரீமடத்தை அலங்கரித்தவர்களை பற்றி தொடர்ச்சியாய் சங்கிலி பின்னல் போல் அமைந்த நிகழ்ச்சிகளை பற்றி எழுதியிருந்தேன். ஸ்ரீ ராகவேந்திரரே தனக்கு பின் ஏழாவது பீடாதிபதியாய் ஸ்ரீ வரதேந்திரர் என்பவர் வருவார் என்று அருளியிருந்ததையும், ஸ்ரீ வரதேந்திரர் ஸ்ரீ ராமா சாஸ்திரியை வாதத்தில் வென்று பின்னர் புனேயில் பிருந்தாவனஸ்தரானது பற்றி எல்லாம் சுருக்கமாக எழுதியிருந்தேன். ஸ்ரீ வசுதேந்திர தீர்த்தர் தனது பூர்வாசிரம தம்பியான பலராமாச்சாரியருக்கு தனது அந்திம காலத்தில் ஸ்ரீ வரதேந்திர தீர்த்தர் என சந்நியாச ஆசிரமம் அளித்து பின்னர் கிபி 1761 கஞ்சனகுட்டாவில் பிருந்தாவனஸ்தரானதும், ஸ்ரீ ராகவேந்திரருக்கு பின் ஏழாவது பீடாதிபதியாக ஸ்ரீ வரதேந்திரர் பீடத்தில் அமர்கிறார். பாரதத்தின் வடபாகத்தில் திக்விஜயம் மேற்கொண்டிருந்த போது புனேவை ஆண்டு கொண்டிருந்த பேஷ்வாவின் அழைப்பின் பேரில் அவரது அரண்மனைக்கு விஜயம் செய்தார் ஸ்ரீ வரதேந்திரர். அந்த அரண்மனையில் இருந்த பல பண்டிதர்களை வாதத்தில் வென்ற ஸ்ரீ வரதேந்திரருடன் அந்த பேஷ்வாவிடம் தலைமை நீதிபதியாகவும் ஆஸ்தான வித்வானாகவும் இருந்த ஸ்ரீ ராமா சாஸ்திரி பிரபுனே வாதிட விரும்பினார். பேஷ்வாவும் தனது அரண்மனை பண்டிதர்கள் அனைவரும் தோற்ற நிலையில் ஆஸ்தான வித்வான் மூலமாவது கௌரவம் காப்பாற்றப்படாதா என நினைத்து ஸ்ரீ வரதேந்திரருடன் வாதிட அனுமதி தந்தார். அதன்படி ஸ்ரீ வரதேந்திரருக்கும் ஸ்ரீ ராமா சாஸ்திரிக்கும் வாக்கியார்த்தம் துவங்கியது. வாக்குவாதம் மிகவும் கடினமாக இருந்தது, நாட்கணக்கில் தொடர்ந்தது. முடிவில் ஸ்ரீ ராமா சாஸ்திரி ஸ்ரீ வரதேந்திரரின் வாக்கு வன்மைக்கு அடிபணிந்தார். அதோடு நில்லாமல் ஸ்ரீ வரதேந்திரரிடம் அதிக ஸ்நேகம் பாராட்டினார், மரியாதையோடு கூடிய ஸ்நேகம் பாராட்டினார். தாம் வசித்து வந்த இல்லத்திற்கு ஸ்ரீ வரதேந்திரரை எழுந்தருளச் செய்து பாத பூஜை செய்து சம்ஸ்தான பூஜையை செய்ய வைத்து தனது இல்லத்தையே சுவாமிகளுக்கு தானமாக தந்தார். ஆஸ்தான வித்வான் இத்துணை தூரம் ஸ்ரீ வரதேந்திரருக்கு மதிப்பும் மரியாதையும் தானமும் தந்ததை கண்டு நெகிழ்ந்த பேஷ்வாவும் மிகப்பெரிய அளவில் ஸ்வர்ண தானமும் பூமி தானமும் தந்து ஆனந்தம் கொண்டார். இந்நிகழ்வுகள் நிகழ்ந்த சமகாலத்தில் இருந்த ஸ்ரீ பிராணேசதாசர் ராமனமனே ராமனிக்கே ஆயிற்று, அதாவது ராமனின் வீடு ராமனிக்கே ஆயிற்று என்று பாடினார். ராமா சாஸ்திரியின் வீடு ஸ்ரீ மூலராமனுக்கு ஆயிற்று என்னும் பொருள்பட பாடினார். அப்படிப்பட்ட ராமா சாஸ்திரியால் தானமாக தரப்பட்ட இல்லத்தில்தான் கிபி 1785 ஸ்ரீ வரதேந்திர தீர்த்தர் பிருந்தாவனஸ்தரானார். சாலையை ஒட்டியபடி மிக அருகே பிருந்தாவனம் அமைந்திருக்கிறது. அதாவது ஸ்ரீ வரதேந்திரர் எங்கு அமர்ந்து பூஜை செய்தாரோ, எங்கு அமர்ந்து தானம் பெற்றாரோ அந்த இடத்திலேயே பிருந்தாவனஸ்தரானதால் பிருந்தாவனம் சாலைக்கு வெகு அருகே இருக்கிறது. பிருந்தாவனத்திற்கு வலது புறம் தற்போது பெரிய பெரிய கட்டிடங்கள் இருந்தாலும் இவை பிற்காலத்தில் வந்தவை. 1785 இருந்த கட்டிடம் எல்லாம் சிதைந்து காலக்கிரமத்தில் மாறி 1933-35 வாக்கில் ஸ்ரீ வரதேந்திரர் பிருந்தாவனம் ஒரு ஷெட்டில் இருக்க வேண்டியதாயிற்று. பக்தர்கள் எல்லாம் அப்போது பீடாதிபதியாய் இருந்த ஸ்ரீ சுயமேந்திர தீர்த்தரிடம் முறையிட்டனர். இடப்பிரச்சனை காரணமாக கோர்ட்டிலும் வழக்கு நிலுவையில் இருந்தது. ஸ்ரீ வரதேந்திரர் வாத திறமையால் பெற்ற இடத்திற்காக 1915 ஹைகோர்ட்டில் வாதாட வேண்டியிருந்தது. இப்படி இருக்கையில் மந்திராலய ஸ்ரீமடத்தின் திவானாக இருந்த ஸ்ரீ ராஜா வெங்கட் ராகவேந்திராச்சார் கிபி 1957 ஏஜென்ட் ஹாவேரி சாமாச்சாரியருடன் புனே வந்திருந்தார். பக்தர்கள் கோரிக்கைகள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்ட ராஜா வெங்கட் ராகவேந்திராச்சார் ஸ்ரீ ராகவேந்திரரிடம் மானசீகமாக பிரார்த்தித்து கொண்டார். குருவே, நீரே இங்கு வந்து நின்று எல்லாவற்றுக்கும் படிப்படியாக வழிவகுக்க வேண்டும் என்று தனக்குள்ளே வேண்டிக் கொண்டார். அதன் பலனாய் 1958 வழக்கு ஸ்ரீமடத்திற்கு சாதகமானது. 1959 ஏப்ரல் 19 இடம் அனைத்தும் ஸ்ரீமடத்தின் வசம் வந்தது. இதன் பின் ராஜா வெங்கட் ராகவேந்திராச்சாரியரின் பிரார்த்தனை 1971 புனேயில் நிறைவேறியது. அது என்ன என்பதை பின்னர் பார்ப்போம்.
ஸ்ரீ ராகவேந்திர மகிமை தமிழில் 5 பாகங்களும் ஆங்கிலத்தில் 4 பாகங்களும் வெளிவந்திருந்த நிலையில் புனேயிலிருந்து திரு எம் ஆர் பண்டார்கார் என்பார் எனக்கு அடிக்கடி கடிதம் எழுதி வந்தார். தொலைபேசியிலும் தொடர்பு கொண்டிருந்தார். புனேயில் அவருக்கு இருந்த மிக பழமையான மிக பெரிதான அரண்மனை போன்ற வீட்டினை விற்க முடியாமல் நிற்பதாகவும் அது விற்று முடிய பிரார்த்திக்குமாறு என்னையும் நமது ஆங்கில மொழிபெயர்ப்பாளர் ஸ்ரீ கே லக்ஷ்மண் அவர்களையும் கேட்டுக்கொண்டார். எங்கள் எல்லோருடைய பிரார்த்தனையால் ஸ்ரீ எம் ஆர் பண்டார்கருக்கு ஏற்பட்ட அனுபவத்தையும் அதற்காக எனக்கு கிடைத்த மிகப்பெரிய சன்மானம் குறித்தெல்லாம் நூலின் கடைசியில் இன்னொரு அத்தியாயத்தில் எழுதியிருக்கிறேன். திரு எம் ஆர் பண்டார்கர் போன்று திரு மாதவ் ஹரிஹர் என்பாரும் புனேயிலிருந்து தொலைபேசி மூலமாகவும் கடிதம் வாயிலாகவும் என்னிடமும் திரு ஸ்ரீ கே லக்ஷ்மண் அவர்களிடமும் தொடர்பு கொண்டிருந்தார். திரு மாதவ் ஹரிஹர் புனே முனிசிபல் கார்பரேஷனில் முதன்மை பொறியாளராய் இருந்து 1999 நவம்பரில் ஓய்வு பெற்றவர். பணியில் இருக்கும்போது வழக்கமாக வியாழக்கிழமைகளிலும் இதர விசேஷ தினங்களிலும் ஸ்ரீ ராகவேந்திர வரதேந்திர சுவாமி மடத்திற்கு சென்று கொண்டிருந்தாலும் 1997 அவருக்கு ஏற்பட்ட இன்னொருவர் மூலம் ஏற்பட்ட மெய்சிலிர்க்கும் அனுபவத்தை மிக விரிவாய் 2004 எழுதி அனுப்பியிருந்தார். நேரில் வந்தால் இன்னும் சிலரிடமும் பேட்டி கண்டு உங்கள் நூலில் எழுதலாம் என குறிப்பிட்டிருந்தார். நானும் 2005 மும்பை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்று கொண்டிருந்த புத்தக கண்காட்சியை காண மும்பை சென்று 3 தங்கியிருந்து சென்னைக்கு திரும்புகையில் புனேயில் 2 தங்கியிருந்து பல தகவல்களை பெற்றேன். இங்கே அதில் சிலவற்றை இனி எழுதுகிறேன். புனே ஸ்ரீ ராகவேந்திர வரதேந்திர பிருந்தாவனத்தில் ஆண்டுதோறும் ஸ்ரீ கே உபேந்திர பட் என்பவரின் இன்னிசை கச்சேரி நடைபெற்று வந்தது. இவர் பிரபல பண்டிட் பத்மவிபூஷன் ஸ்ரீ பீம்சேன் ஜோஷியின் சிஷ்யர். பல வெளிநாடுகளுக்கு சென்று இசை நிகழ்ச்சிகளை நடத்தியவர். 1997 ஒரு நாள் அதிகாலை வேளையில் மாதவ ஹரிஹர் இல்லத்து தொலைபேசி தொடர்ந்து ஒலித்த வண்ணம் இருந்தது. அவரின் மனைவி ஸ்ரீமதி ரமா தொலைபேசியை எடுத்தார். எதிர் முனையில் படப்படப்பாய் திரு கே உபேந்திர பட். ஹரிஹர் சார் இருக்கிறாரா? இருக்கிறார், உறங்கிக் கொண்டிருக்கிறார். நான் அவசரமாக பேச வேண்டும். அவரின் மனைவிதான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எந்த அவசர விஷயமாய் இருந்தாலும் என்னிடம் சொல்லுங்கள். அவர் எழுந்ததும் சொல்லிவிடுகிறேன். அவர்தான் அவரிடம்தான் சொல்ல வேண்டும். இருந்தாலும் சொல்கிறேன் என உபேந்திர பட் சொல்லிக்கொண்டே செல்ல திருமதி ரமா மாதவ் ஹரிஹரின் விழிகளில் நீர் திரண்டது. உடனே சுவாமி அறைக்கு சென்று நமஸ்கரித்து விட்டு தன் கணவர் விழிக்கும் போது சொல்லலாம் என்றில்லாமல் உடனே சென்று உலுக்கி எழுப்பி சீக்கிரம் பல் தேய்த்து குளியுங்கள், ஒரு ஃபோன் செய்ய வேண்டும் என்று அவசரப்படுத்தினார். என்ன விஷயம் ரமா? நல்ல விஷயம்தான், சீக்கிரம் வாருங்கள், நீங்களே பேசி தெரிந்து கொள்ளலாம் என்றதும் திரு ஹரிஹர் குளித்து முடித்து வந்து திரு உபேந்திர பட்டிற்கு ஃபோன் செய்தார். உபேந்திர பட் மிகவும் உணர்ச்சி பூர்வமாய் இருந்தார். சார், சுவாமி சார், சொல்லுங்கள் உபேந்திர பட் அவர்களே, இன்று அதிகாலை நான் ஒரு கனவு கண்டேன். ஆண்டுதோறும் ஸ்ரீ ராகவேந்திர வரதேந்திர மடத்தில் நான் கச்சேரி செய்வது போல் கனவு. நீங்கள் வழக்கமாக செய்வதுதானே? கச்சேரி என்றால் எத்தனை பேர் இருக்க வேண்டும்? ஆனால் ஒரே ஒருவர் தான் இருந்தார். அதாவது நீங்கள் மட்டுமே இருந்தீர்கள். நீங்கள் ஒருவர் மட்டும்தான் என் கச்சேரியை கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். ஏன் அப்படி? வேறு யாரும் ஏன் இல்லை? எனக்கும் முதலில் அப்படித்தான் தோன்றியது. ஆனால் அதன் பின்னர் நான் கண்ட காட்சி, அப்பப்பா மெய் சிலிர்க்கிறது ஹரிஹர் சார் என்று நிறுத்தி கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கொண்டு பெருமூச்சு விட்டவாறு பிருந்தாவனத்திலிருந்து கர்ப்பகிரகத்திலிருந்து ஒரு சன்னியாசி வெளியில் வருவது தெரிந்தது. அருகே வர வர அது சாட்சாத் ராயர் என்று என்பது புரிந்ததும் உடலெல்லாம் எனக்கு வெளவெழுத்தது. பிறகு உங்களை காண்பித்து, ராயரா? என்னையா? ஆம், ஆமாம், ராயர் உங்களை காண்பித்து இந்த இடத்திற்கு ஏதேனும் செய்ய சொல்லக்கூடாதா என்று சொல்லி கையை நீட்டி ஒரு பகுதியை காண்பித்து நம் இருவருக்கும் ஆசி வழங்கி அடுத்த க்ஷணம் மறைந்து விட்டார் குருராஜர் என்ற போது உபேந்திர பட்டின் குரலில் ஒரு ஆவேசம் தென்பட்டது. ஹரிஹரும் உணர்ச்சி பூர்வமாய் இருந்தார். மீண்டும் உபேந்திர பட் ஸ்ரீ குருராஜர் மறைந்ததும் எனக்கும் கனவு கலைந்து விழிப்பு வந்தது. அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு ஃபோன் செய்ய வேண்டாம், கொஞ்சம் விடியட்டும் என்று காத்திருந்தேன். உங்கள் மனைவியிடம் சொன்ன பிறகுதான் மனம் கொஞ்சம் ஒரு நிலைக்கு வந்தது. ராயர் என்னிடம் எதை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்று புரியவில்லையே. மாலை பிருந்தாவனத்திற்கு வாருங்கள், அதுவரை யோசியுங்கள்.
ராயர் ஒரு பகுதியை காட்டினார். அது குறித்து சிந்திப்போம் என்று ஸ்ரீ உபேந்திர பட் சொல்லி போனை வைத்தார். அன்று மாலை மிகுந்த பரபரப்புடன் மிகுந்த நெகிழ்ச்சியுடன் மாதவ் ஹரிஹரும் உபேந்திர பட்டும் ஸ்ரீ ராகவேந்திர வரதேந்திர பிருந்தாவனத்தில் ஆஜராகினர். அப்போதைய புனே ஸ்ரீமடத்து மேனேஜர் ஸ்ரீ வெங்கோபராவிடம் கனவின் சாராம்சத்தை சொல்லிய போது, ஹரிஹர் ஒரு இன்ஜினியர், கட்டடக்கலையில் தேர்ந்தவர், அது தொடர்பாக ஏதாவது இருக்கும் என்றதும், ஆம், இதோ இந்த பகுதியைத்தான் கை காட்டினார் ராயர் என்று பிருந்தாவனத்திற்கும் உக்ரானத்திற்கும் சமையற்கூடத்திற்கும் இடைப்பட்ட பகுதியை காட்டினார் உபேந்திர பட். ஆம், 1972 முதல் 1974 வரை 4 மாடி கட்டிடமாக அங்கே எழும்பியிருந்தாலும் எல்லாம் தனித்தனி அறைகளாக இருந்ததே தவிர ஒரு பெரிய ஹால் இல்லாதிருந்தது. அதுவன்றி பிருந்தாவன சன்னிதானத்திற்கும் சமையல் கூடத்திற்கும் இடையில் கழிவறைகள் இருந்தன. இடைப்பட்ட பகுதியின் கீழேதான் கழிவு நீர் குழாய்களும் சென்றன. நைவேத்தியத்திற்காக எடுத்து செல்கையில் அப்பகுதியை கடந்தே செல்ல வேண்டியிருந்தது. பக்தர்கள் பலருக்கும் இக்காட்சி மிகவும் மன வருத்தத்தை தந்து வந்தது. இதை மாற்றி அமைத்து பெரிய ஹால் ஒன்றை நிர்மாணிக்க ஹரிஹர் உடனடியாக வரைபடம் ஒன்றை தயாரித்தார். ஆனாலும் மந்திராலயத்தில் ஒப்புதல் பெற வேண்டுமே என நினைத்து கொண்டிருந்த போது எதிர்பாரா விதமாய் மந்திராலய மடாதீசர் ஸ்ரீ ஸ்ரீ சுஷுமேந்திர தீர்த்தரும் சர்வாதிகாரிகள் ஸ்ரீ கிருஷ்ணாச்சாரியரும் புனேவிற்கு விஜயம் செய்ததால் ஸ்ரீ சுவாமிகளிடம் ஆசி பெற்று கிருஷ்ணாச்சாரியிடம் அனுமதி பெற்று பக்தர்களிடம் கோரிக்கை வைத்து வேண்டிய பணம் பெற்று வேலையை துவக்கி புதிய பெழிவை பெற்றது ஸ்ரீமடம். இதன் பின்னர் புனே புறநகரில் உள்ள பிம்ப்ரி சிஞ்ச்வாட்டில் ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனம் அமைய மாதவ் ஹரிஹரும் மிக பெரும் கருவியாய் இருந்ததெல்லாம் ஸ்ரீ குருராஜரே விரும்பி ஏற்றதுதான். இவரை தேர்ந்தெடுக்க ஸ்ரீ குருராஜா உபேந்திர பட்டிற்கு தரிசனம் தந்து அவரையும் அவரது சேவையையும் அனுகிரகித்திருக்கிறார். புனேயில் ஹரிஹர் என்னை திரு பஞ்சமுகி என்பவரின் இல்லத்திற்கும் அழைத்து சென்றிருந்தார். அவர் இந்தியாவில் அலுவல் ரீதியாய் பல இடங்களுக்கும் மாற்றலாகி புனேயில் வசித்து வந்தார். ராயர் மீது அளப்பரிய பக்தி கொண்டவர். இவரது வாழ்வில் பல பல அதிசயங்கள், அவற்றுள் ஒன்றே ஒன்றை மட்டும் இங்கே எழுதுகிறேன். 1986 திரு பஞ்சமுகிக்கு இதய ஆபரேஷன் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இவரது மகளும் டாக்டர் தான், அவரும் ஆபரேஷன் செய்து கொண்டால்தான் நல்லது என்றே வலியுறுத்தினார். அதனால் ஸ்ரீ ராகவேந்திர வரதேந்திர பிருந்தாவனத்திற்கு சென்று மந்திராட்சதை பிரசாதம் வாங்கி வந்து அதன் பின்னர் மருத்துவமனைக்கு சென்று அட்மிட் ஆகலாம் என முடிவெடுத்தார். பஞ்சமுகி மடத்திற்கு சென்றபோது மதியம் 12 மணி. பிருந்தாவன கதவு அன்று சாட்சி இருந்தது. அங்கு யாருமே இருக்கவில்லை. கீழே மேலே எல்லா இடங்களிலும் பார்த்தால் யாருமே தென்படவில்லை. அலுவலகமும் மேனேஜர் அறையும் பூட்டி இருந்தது. ஆம், அன்று துவாதசி. பூஜைகள் எல்லாம் சீக்கிரமே முடிந்து பாரணை முடிந்து எல்லோரும் சென்று விட்டிருந்தார்கள். மந்திராட்சதை கிடைக்காமல் மருத்துவமனைக்கு செல்ல போகிறோமே, ஸ்ரீ ராகவேந்திர ஸ்ரீ வரதேந்திரா மனம் கேட்கவில்லையே என்று உள்ளுக்குள்ளே கலங்கி துயரத்துடன் வெளியே செல்ல அடியெடுத்து வைத்தபோது திடீர் என்று யாரோ வரும் சப்தம் கேட்டது. திரும்பி பார்த்தால் ஒரு 12 வயது சிறுவன். சன்னிதானத்தின் கதவு அப்போது திறந்திருந்தது. அங்கே அந்த சிறுவன் நின்றிருந்தான். பஞ்சமுகியை பார்த்து, ஒரு நிமிஷம் இருங்கள் என சைகை காட்டி ஆர்த்தி தட்டை எடுத்து பிருந்தாவனத்தின் மேல் இருந்த ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணருக்கும் அதன் கீழ் இருந்த பிருந்தாவனத்திற்கும் காண்பித்து பஞ்சமுகியிடம் செல்ல அவர் ஆனந்த பரவசத்துடன் ஒற்றிக்கொண்டார். பின்னர் பல மந்திராட்சதை கொடுத்து, பயப்படாதீர்கள், நல்லதே நடக்கும் என்று கூறி சன்னிதானத்தின் உள்ளே சென்ற சிறுவன் வெளிவரவே இல்லை. கண் இமைக்கும் நேரத்தில் சன்னிதானத்தின் கதவும் மூடியிருப்பது தெரிந்தது. அதன் பின்னர் அந்த சிறுவனை அவர் பல ஆண்டுகளாக தேடுகிறார், கிடைக்கவில்லை. எப்படி கிடைக்க முடியும்? அன்று வந்தது வரதேந்திரர் அல்லவா என்று நான் சொல்லி முடிக்குமின் நீங்கள் சொன்னதைத்தான் மந்திராலய ஸ்ரீகள் 2003 பாத பூஜைக்கு என் இல்லத்திற்கு வந்தபோதும் கூறினார் என்றார். ஆக உபேந்திர பட்டிற்காக சன்னிதானத்திலிருந்து வந்தது ஸ்ரீ ராகவேந்திரர், பஞ்சமுகிக்காக சன்னிதானத்திலிருந்து வந்தது ஸ்ரீ வரதேந்திரர்.
சென்ற அத்தியாயத்தின் கடைசியில் ஒரே கர்ப்பகிரகத்தில் இருந்து ஸ்ரீ வரதேந்திரரும் ஸ்ரீ ராகவேந்திரரும் வெளிவருவதை அடுத்ததாக காணப்போகிறோம் என்பதற்கொப்ப இங்கேயும் கண்டோம். இந்த அத்தியாயத்திலும் சில இடங்களில் ஸ்ரீ வரதேந்திரர் பிருந்தாவனம் என்றும் சில இடங்களில் ஸ்ரீ ராகவேந்திர வரதேந்திர பிருந்தாவனம் என்றும் கண்டோம். அப்படியானால் கர்ப்பகிரகத்தில் இருப்பது ஸ்ரீ வரதேந்திரரா ஸ்ரீ ராகவேந்திரரா, இருவரும் என்றால் ஒரே கருவறையில் எப்படி? இதற்கு விடை காண முதலில் மும்பை ஜோகேஸ்வரிக்கு சென்று அதன் பின் புனே வர வேண்டும்.